விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 40 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த சகோதரர்களை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் விருதுநகரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு தனது நண்பருடன் காரில் வந்துள்ளார். அப்போது அவர்களது காரை பின்தொடர்ந்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் காரை வழிமுறைத்து நிறுத்தி பெண்ணின் நண்பரை தாக்கியுள்ளனர். பெண்ணை கடத்தி கொண்டு சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கும்பல் பெண் அணிந்திருந்த 5 சவரன் நகை மற்றும் செல்போனை பறித்துச் சென்றது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த அண்ணன் தம்பிகளான விஜய் மற்றும் பிரபாகரன் விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை நீதிபதி நிஷாந்தினி வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார்.